எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு புடலங்காய் கூட்டு செய்வது எப்படின்னு பார்ப்போங்க. புடலங்காய் கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள், ஒரு சின்ன புடலங்காய் எடுத்திருக்கேன் உப்பு தேவைக்கு. இது தேங்காய் வந்து சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன், பாதி முறி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு பச்சை மிளகு, கால் ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட்டுக்கு வந்து ஒன்றும் பாதியும் அரைச்சி எடுக்க உலத்தை வச்சுருக்கேன். ஒரு பத்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக. அஞ்சு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை அவிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ரெண்டு கொஞ்சம் கருவேப்பிலை தேவைக்கு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு தாளிப்பதற்கு. அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கோங்க கூட்டு வைக்கிறதுக்கு. சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டுங்க, கடுகு போட்டுடலாங்க, உளுந்த பருப்பு போட்டுடலாங்க, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வெந்துட்டுங்க, நம்ம இப்போ புடலங்காய் போட்டுடலாம். கழுவிட்டு நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோங்க. வெட்டிட்டு கழுவ வேண்டாம், கழுவிட்டு வெட்டுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க, வேகட்டு. கொஞ்சம் தண்ணி ஒன்றும் வேண்டாம், தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்படி மூடியை போட்டு அப்படியே சிம்மில் அடுப்பை குறைச்சி அப்படியே வச்சிடலாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் இல்லைங்க, நல்லா காய் வெந்துட்டு பாருங்கள். தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டாம், புடலங்காயில் அதுலேயே தண்ணி வந்துடும். நம்ம அப்படியே சிம்மில் வச்சு வைக்கும்போது அந்த தண்ணியிலே காய் வெந்துட்டு. நம்ம இப்போ கடலைப்பருப்பை போட்டுடலாங்க. அவிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு, உப்பு, நமக்கு உப்பு போட்டுடலாங்க. உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கிடுங்க தேவைக்கு. ஒரு நிமிஷம் அப்படி இருக்கிறதுக்கு தேங்காய் போட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கூட்டு தான் இது, அதை சாப்பிட நல்லா இருக்கும் அந்த கூட்டு. ஒரு நிமிஷம் இப்படி இருக்கட்டுங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுடலாங்க. ரெண்டு பச்சை மிளகு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும், கால் ஸ்பூன் ஜீரகம், சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் போட்டிருக்கேன். ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சி போட்டிருக்கேன். புடலங்காய் கூட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோங்க. அடுப்பு அடைச்சிடலாம். சிம்மிலேயே வச்சு காயை மூடி வச்சு இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன் நான். நல்லா வெந்திருக்கு புடலங்காய். ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ஆயிருக்கும் மொத்தம், ஒரு அஞ்சு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கும். கடலைப்பருப்பு அவிச்சு வச்சு போட்டுட்டோங்க. இதேமாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராணிஸ் ஹோம்மேட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.